இந்தியாவில் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு சற்று குறைந்து 2,59,000 பதிவாகியுள்ளது. ஹெர்னியா எனப்படும் குடலிறக்க பாதிப்புக்காக அறுவை சிகிச்சை செய்து கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை வீடு திரும்பியுள்ளார். தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் அரசு அறிவித்துள்ள இரவு நேர ஊரடங்கு மற்றும் புதிய கட்டுப்பாடு இன்று முதல் அமலுக்கு வருகின்றது. தமிழகத்தில் இன்று முதல் ஆம்னி பேருந்துகளின் இயக்கத்தில் மாற்றம் வருகின்றது. அமெரிக்காவின் முன்னாள் துணை அதிபர் வால்டர் மண்டேலா காலமானார்.